ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, மூட்டு வலியை போக்கக்கூட முடக்கத்தான் கீரை தோசை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த கீரை இப்படி தான் இருக்கும். நம்ம மாடியில் நிறைய வளைஞ்சிருக்கு, இங்கே பாருங்கள். அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பறித்து எடுத்துப்போம். இது ஒரு கொடி வகை தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இது மாதிரி எடுத்துப்போம். எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொடி வகையானது தான் அது. நிறைய வரும் பிற விதை இப்படி தான் இருக்குங்க. இது சின்ன வயசில் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அப்போ இதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது பார்த்திங்களா, இது நம்ம நெத்தியில் அடித்து விளையாடுவோமே, டப்புன்னு சவுண்டு கேட்கும். இந்த கீரையை எப்படி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா ஆஞ்சிக்கணும். நான் மாடியிலே வச்சே தான் க்ளீன் பண்ணேன். இங்கே பாருங்கள், அந்த கீரையை மட்டும் நாம் இந்த மாதிரி எடுத்துப்போம். பார்த்திங்களா, கீரையை மட்டும் நம்ம எடுத்துப்போம். கீழே எடுத்துகிட்டு இப்போ அரிசி வந்து, அதுக்கு நான் வந்து ஒரு 3 டம்ளர் அரிசி, 300 கிராம் அரிசி ஊற வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு கீரைக்கு 300 கிராம் அரிசி ஊற வைக்கணும். பார்த்திங்களா, அதை வந்து இந்த நம்ம கிரைண்டர் தான் அரைக்க போகிறோம். இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல மிக்சியில் போட்டு இதை அரைச்சி அந்த கிரைண்டரில் அரிசியோடு சேர்த்துட்டு போகிறோம். ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா கிரைண்டரில் வந்து அது வந்து சிக்கிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போடணும். மிக்சியில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து கிரைண்டரில் நான் அரிசி ஏற்கனவே போட்டிருக்கேன், அதுலேயே சேர்த்துட்டு போகிறோம். பார்த்திங்களா, க்ரீன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை சேர்க்க போகிறோம். இதில் 3 தடவை நான் அரைச்சேங்க, மிக்சி ஜாரில் அரைச்சி போட்டேன். அந்தளவு கீரை இருந்தது. நீங்கள் கீரைக்காரர்கிட்ட சொன்னால் அவங்களே கொடுப்பாங்க நமக்கு. ஒரு 5 கட்டு கீரை, கட்டாக இருக்காது இது, 5 கவரில் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. இதை பாருங்கள், அரைச்ச உடனே இந்த மாதிரி க்ரீனாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அழகான கலரில் இருக்க பாருங்கள், இந்த மாதிரி க்ரீனாக தான் இருக்கும். அது கூட நம்ம உப்பு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவு தோசை மாவு எப்படி கரைச்சி வைக்கிறோமோ அதே மாதிரி கரைச்சி புளிக்க வைக்கணுங்க. இதில் நம்ம உளுந்து எதுவுமே போடலை, வெறும் அரிசியும் கீரையும் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்படி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் வந்து ஈவினிங் அரைச்சேன், மார்னிங் எடுத்தால் சூப்பராக புளிச்சு வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், மார்னிங் எடுத்து நம்ம தோசை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சியாச்சு, புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள். கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடும். இது மாதிரி பார்த்தாலே புளிச்சிருக்கும், புளிச்சு பொங்கியே வந்துடுங்க. அது நம்ம இட்லி மாவு மாதிரியே நல்லா பொங்கி வந்துடும். இப்போ நாம் இதை எடுத்து தோசை போடலாம் பாருங்கள். தோசைக்கல்லில் போட்டால் இந்த கலர் மாறிடுங்க. இந்த தோசை சுவையாக சூப்பராக இருக்குங்க. இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட்டாச்சு ஏற்கனவே, போட்டுட்டு இப்போ தோசை போட்டுட்ருக்கேன் பாருங்கள். செம்மையாக இருக்கில் பார்க்குறதுக்கு, க்ரீன் கலராக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தோசையை அப்படியே ஒட்டவே ஒட்டாதுங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. மெலிசா வேணாலும் போட்டுக்கலாம், திக்காக வேணாலும் போட்டுக்கலாம். நான் திக்காக போட்டிருக்கேன். அடுத்தது வந்து மெலிசா கூட போடலாம், ரொம்ப மெலிசா சூப்பராக வரும். உளுத்தம்பருப்பு இல்லைன்னா கூட சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், ஒட்டவே ஒட்டலை பாருங்கள், அந்த தவாவில் சூப்பராக வருது பாருங்கள். அடுத்த தோசையை போடுவோம். போட்டு இந்த மாதிரி தான் இருக்குங்க. அந்த க்ரீன் ஒரு மாதிரி லைட் க்ரீன் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே டார்க்காக மாறணும். அது வரையும் நம்ம வேக விடணும் அதை. அப்போ தான் ரொம்ப நல்லா, அப்போ தான் வெந்துடும், அப்போ தான் நமக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், அந்த க்ரீன் எல்லாம் மாறிடும். லைட் க்ரீன்லாம் வந்து இந்த மாதிரி டார்க் கலராக மாறிடும். மாறினவுடனே அது வெந்துடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த தோசை எடுத்துப்போம், நல்லா இருக்குல்ல. இதை இந்த வந்து ரெகுலராக எங்கள் மாமியார் வந்து எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு மூட்டு வலி எதுவுமே இது வரையும் வந்ததில்லைங்க. நாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை 15 டேஸ்க்கு 1 போட்டு கொடுத்தோன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம மூட்டு வலி இல்லாமல் குழந்தைங்க நல்லா வளருங்க. மூட்டு வலின்றதே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் நாம் இந்த மாதிரி தோசையை ரெகுலராக நமக்கு கொடுப்பாங்க. இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.